ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டிப்ஸ் தான் இந்த மரு. வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த நோஸ் ஏஜஸில், கண்ணுக்கு மேலே, கண்ணுக்கு கீழே, ஃபேஸில் பார்க்குறதுக்கு அசிங்கமாக, நெக்கில், பாடியில், அண்டர்ஆர்ம்ஸில் இருக்கும், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மருவெல்லாம் வந்துட்டு நம்மளோட அழகையே கெடுத்துரும், சரிங்களா? இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடியோடு தான் இன்றைக்கி நான் மீட் பண்ண வந்திருக்கேன். 4 times நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக இது ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும், டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க. சுண்ணாம்பு, நம்ம வெத்தலையில் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பும் வெத்தலை காம்பு, இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் இந்த மரு எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சுண்ணாம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அப்போ தான் இதோட ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாக 100% ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த சுண்ணாம்பு வந்துட்டு கட்டியான சுண்ணாம்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெற்றிலை காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பை வச்சு தான் இந்த சுண்ணாம்பை எடுத்து உங்களுக்கு மரு இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அதாவது மருவுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மருவை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்கின்லையோ, ஸ்கின்ல எந்த இடத்துலையுமே இந்த சுண்ணாம்பு வந்து படக்கூடாது. நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த வெற்றிலை காம்பால் தான் இந்த சுண்ணாம்பு அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெற்றிலை காம்பில் வந்து அதிகமான காரத்தன்மை இருக்கும், அண்ட் இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்துட்டு நம்மளோட அந்த மரு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சாறு, இந்த சுண்ணாம்பு பட்டு இந்த வெற்றிலை காம்பில் உள்ள சாறு ஃபுல்லாகவுமே அதில் இறங்கி கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம 5 to 10 minutes விடுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு நாள் கழித்து ஒரு நாள் இதே மாதிரி நம்ம ஒரு 4 times ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அந்த மரு வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு 100% இது ஒர்க் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த காம்பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த காம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காம்பாக இருக்கணும், சரிங்களா? இது வந்து வாடினதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் எல்லாமே போயிருக்கும், ஸோ அதனால் நமக்கு ஒர்க் ஆகாது, சரியா? ஸோ ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை காம்பை எடுத்துகிட்டு இந்த சுண்ணாம்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஸ்கின்ல இந்த சுண்ணாம்பு படக்கூடாது. சில பேருக்கு வந்துட்டு இது அரிப்பு ஏற்படும். ஸோ இந்த சுண்ணாம்பு வந்துட்டு ஸ்கின்ல படுற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். மினிமம் வந்துட்டு இந்த சுண்ணாம்பு காம்பு யூஸ் பண்ணுற இந்த டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 4 times நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக இது ரிமூவ் ஆகி வந்துடும். அப்படி இல்லை, ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 10 days இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய மருவாக இருந்தாலும் டெஃபினட்டாக இது ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒரு 4 to 5 days உங்களுக்கு வந்துட்டு இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றது ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நாங்களும் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ, பை பை.